கோயம்புத்தூர்ல இருந்து இந்த ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் வீடியோ எதுக்காக எது சம்பந்தமா அப்படின்னா, நம்ம ரஜினி சாரோட பாபா படம் நிறைய பேர் பார்த்துருப்போம். நான் மூணு காலமும் மூணு விதமா நான் பூஜை பூஜை பண்றேன், நான் இந்த மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரம் சொல்றேன், ஆனா எனக்கே அந்த காளிகாம்பாள் காட்சி தரல, எனக்கே எதுவும் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம பார்த்துருக்கோம். அதில் டெல்லி கணேஷ் சார் பண்ண கேரக்டர், அந்த மாதிரி கேரக்டரில் நம்மெல்லாம் நிறைய பேர் இருக்கோம், இன்க்ளூடிங் மீ. அப்படி தான் இருந்திருக்கேன் ஒரு காலகட்டத்தில். அப்போ ஒரு குருதான் எனக்கு ஒரு ஐயோ பண்ணுற மாதிரி இந்த விஷயத்த எனக்கு சும்மா விளையாட்டு போல சொல்லிட்டு போனது. நம்மள நிறைய பேர், நான் மண்டே இந்த கோயிலுக்கு போகிறேங்க, டியூஸ்டே இந்த கோயிலுக்கு போகிறேன், வெனஸ்டே இந்த கோயிலுக்கு போகிறேன், ஸ்கெடியூல் போட்டு ஒவ்வொரு கிழமைக்கு ஒவ்வொரு கோயில் சொல்லுவாங்க. தப்பில்லை, டெய்லி கோயிலுக்கு போகலாம், நிச்சயமா கோயில் இருக்கிற எனர்ஜி வந்து அங்கே வேற லெவலில் நமக்கு கிடைக்கும். அந்த கலசம் மூலமா, அங்கே இருக்கிற யந்திரங்கள் மூலமா, எந்த யந்திரங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற எனர்ஜி, டெய்லி அங்கே மந்திரம் ஒழிக்கிறது, அங்கே மணி டெய்லி மணி சத்துவம் மூலமா எனர்ஜி கிடைக்கிறது, எல்லாரும் ஒரு மனசோடு அங்கே வந்து ஒட்டுக்கா பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பெரிய எனர்ஜி சர்க்கிள் அந்த இடத்துல உருவாயிருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, நிச்சயமா கோயிலுக்கு போக வேண்டியதுதான். ஆனால் நேற்று கூட ஒரு கிளைண்ட் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஒரு பரிகார கோயில், ஒரே ஒரு பரிகார கோயில் கூட சொல்ல, ஒரு கோயிலுக்கு இந்த தமிழ் மாதம் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு லைஃப்பில் ஒன்ஸ் ஆகுது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, மேடம் அதெல்லாம் நான் ரெகுலராக போயிட்டு இருக்கேன், திங்கட்கிழமை இந்த கோயிலுங்க, செவ்வாய் இந்த எந்த கோயில், புதன்கிழமை இந்த கோயில் அப்படின்னு இவர் வேலைக்கு போகிறாரா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. எப்படி அதனால் டெய்லி போக முடியுது? நான் பெரிய ரஜமாவே அந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் நிறைய கோயில்கள் இருக்கு, உங்களால் போக முடியுது அப்படின்னா ஒரு பெரிய பிளஸ், அது ஒரு கிஃப்ட்டு. எல்லாருக்கும் அந்த கொடுப்பன் அமைஞ்சிடாது. நம்ம ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னாலே அவ்வளோ பிளான் பண்ண வேண்டியிருக்கு, அது ஒரு கிஃப்ட்டு. எப்பவுமே மந்திரங்கள் சொல்லும்போது சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. நான் திங்கக்கிழமை ஒரு மந்திரம் சொல்றேன், செவ்வாய்க்கிழமை கந்தகுரு கவசம் கந்தசஷ்டி கவசம் சொல்றேன், புதன்கிழமை விஷ்ணு சஸ்தனம் படிக்கிறேன், வியாழக்கிழமை பாபா சத்சரதை படிக்கிறேன், வெள்ளிக்கிழமை லலிதா சஸ்தனம் சொல்றேன். டெய்லி இந்த மந்திரங்களுக்கும் நம்மள நிறைய பேர் ஸ்கெடியூல் போட்டு படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நிச்சயமா மந்திரங்களும் எனர்ஜைஸ் தான், மந்திரங்களும் பவர்ஃபுல்லானது தான், நம்மளை சுத்தி எனர்ஜி தான் இருக்கு, நம்மளும் எனர்ஜியால தான் உருவாக்கப்பட்டிருக்கோம், நம்மளை சுத்தி இருக்கிறதும் எனர்ஜி மட்டும்தான், ஒவ்வொரு அணுவிலும் எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி தான் நம்ம நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ண பார்க்கறோம், பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ண பார்க்கறோம், இறைவனோட கனெக்ட் பண்ண பார்க்கறது அந்த எனர்ஜி வச்சு மட்டும்தான். முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கிறது இல்லை. நான் கந்தசஷ்டி கவசம் அல்ல, கந்தகுரு கவசம், சிவபுராணம், ஆதித்யகிருதன், ஏதோ ஒரு விஷயம் இல்ல, பாபா சத்சரதை, ஏதோ ஸ்லோகம், நம்ம ஏதோ ஒரு ஸ்லோகம் டெய்லி நான் ஒரு மூணு தடவை சொல்லி, இல்லை சின்ன பீஜ மந்திரம் வந்து நான் 108 1008 சொல்லி அதை பல வருஷங்கள் சொல்லிட்டு வரும்போது கிரியேட்டர் எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்? நான் திங்கக்கிழமை ஸ்லோகம், செவ்வாய்க்கிழமை ஸ்லோகம், புதன்கிழமை ஸ்லோகம், வியாழக்கிழமை ஸ்லோகம்னு வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லிட்டு வர்ற அந்த எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன விஷயம்தான். ஏன்னா நட்சத்திரங்களில் பெயரெழுத்துக்கள் ஆரம்பிக்கிறது ஏன் அந்த காலத்தில் பெரியவங்களாம் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த ஆ அப்படின்னு சொல்லும் போது ஒரு எனர்ஜி லெவல் கிரியேட் ஆகும், கனெக்ட் ஆகும், தப்புன்னு கனெக்ட் ஆகும். அஸ்வின் நட்சத்திரக்காரங்க ஏன் சாச்சை சோழு அந்த எல்லால பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த நட்சத்திரங்கள் அந்த பேர் எழுத்துல ஆரம்பிக்கும் போதே அவங்ககிட்ட அந்த அஸ்வினியோட எனர்ஜி நம்ம பார்க்க முடியும். அஸ்வின் நட்சத்திரமா இல்லாமே இருக்கலாம், சால பேர் வச்சவங்க, லால பேர் வச்சவங்க எல்லாம் பாருங்க, கொஞ்சம் டப்பு டப்புன்னு அவங்களுக்கு எல்லாம் முடியணும்னு நினைப்பாங்க, முடிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க எவ்வளவு சோம்பேறி இருந்தாலும் சரி, வேலை வந்துச்சுன்னா இப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு முடிக்கணும், உடனே வேணும், உடனே முடிக்கணும் அப்படின்னு அந்த அஸ்வினியோட எனர்ஜி அந்த எழுத்துக்கள் இருக்கும். அப்ப அந்த அக்ஷரங்களுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிறது பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க, அது ப்ரூவ் ஆயிருக்கு. அப்ப நீங்க டெய்லி ஒரு மந்திரம் சொல்லி ஆயுசுக்கு ஒவ்வொரு மந்திரத்தான் சொல்லிட்டு வர்றதுக்கும், ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகத்தை அதே கந்தசஷ்டி கவசத்தை நீங்க டெய்லி செவ்வாய்க்கிழமை மட்டும் சொல்றதுக்கும், புதன் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வேற வேற ஸ்லோகம் சொல்றதுக்கும், அதே கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவைன்னு சொல்லி ஆயுள் முழுக்க அல்லது ஒரு பல வருடங்கள் சொல்லிட்டு வரும்போது அது எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும்? சின்ன அந்த கான்செப்ட் புரியுதுங்களா? மந்திரம் சித்தி ஆகணும், எந்த ஒரு ஸ்லோகமும் எனர்ஜிஸ் நமக்கு எனர்ஜி ஃபுல்லாக கொடுக்கணும், நம்ம அந்த ஸ்லோகத்தால் நம்ம அந்த அக்ஷரங்களெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் செய்யப்படணும் அப்படின்னா அது உரியறணும், சித்தி அடையணும். டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லிட்டு வந்தீங்கும்போது அது சித்தி அடையாது. ஸ்லோகங்கள் தினமும் ஓட விட்டு கேளுங்க, நீங்களும் தாராளமாக சொல்லுங்க, ஆனால் ஒரு ஸ்லோகத்தை ஒரு பீஜ மந்திரத்தை உருவேற்றுங்க. சசிகோசம் மாதிரி பெருசாக இருக்கு, சிவபுராணம் மாதிரி பெருசாக இருக்கு, ஆதித்யம் பெருசாக இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு தடவை, ஆனால் லைஃப் டைம் சின்ன வயசுல இருந்தே பழக்கப்படுத்திட்டு வரணும். நம்ம சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு மூணு தடவையா, 8 தடவையோ 9 தடவையோ அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே சொல்லிட்டு வரணும். ரொட்டீனுக்கு கொண்டு வர முடியுதோ, ப்ரீத் போல, சாப்பிட்றத போல, தூங்குறத போல, அதையும் நடைமுறையில் கொண்டு வரணும்.
சின்ன சின்ன ஸ்லோகம்னா 188 வரைக்கும் சொல்லலாம். ஆனா ஒரு மந்திரத்தை, ஒரு ஸ்லோகத்தை, ஒரு பீஜ மந்திரத்தை உருவேற்றுங்க, அதை சித்தி பண்ண பாருங்க. சித்தி எப்ப ஆகும் நீங்க கேட்டுக்கிட்டே, மோர் யூ சாண்ட் மோர் யூ சாண்ட் இட் கெட் எனர்ஜைஸ்ட். உங்களுக்கு சுற்றி ஒரு எனர்ஜி அதை கிரியேட் பண்ணும், உங்க ஆரா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும், உங்க ஆரா வந்து கிளென்ஸ் பண்ணும், எல்லாத்தையுமே ஆரா இருக்கும். அது மாஸ் அடைஞ்சிருக்கா இல்லை ரொம்ப பிரைட்டா இருக்கா அப்படிங்கிறது அவங்கவுங்களோட எனர்ஜி பொறுத்து, எனர்ஜி லெவலை பொறுத்து, அந்த சோலோட எனர்ஜி லெவலை பொறுத்து. அந்த ஆரோ கண்டிப்பாக எந்த மந்திரம் வந்தாலும் கிளென்ஸ் பண்ணும், எந்த ஸ்லோகம் வந்தாலும் கிளென்ஸ் பண்ணும். அதே சிவபுராணத்தை ஒரு நாளைக்கு 9 தடவைன்னு சொல்லிட்டு லைஃப் டைம் சொல்லிட்டு வந்து பாருங்க, ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் அது எனர்ஜி லெவல். அதுக்கப்புறம் நீங்க 1 தடவை சொன்னீங்கன்னா அது அந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்கும். கட்டு மந்திரம் போடுறவங்க அப்படிதான், மந்திர சித்தி ஆச்சுன்னா 1 செகண்ட்ல உங்களால கட்டுப்பாட முடியும். நான் சொல்ல வந்தது ஒரே ஒரு கான்செப்ட் அப்படிதான். நான் திங்கக்கிழமை எந்த கோயிலுக்கு போறேன், செவ்வாய்க்கிழமை எந்த கோயிலுக்கு போறேன், புதன்கிழமை எந்த கோயிலுக்கு போறேன், கோயிலுக்கு போக எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்க, எப்பெல்லாம் முடியுதோ கண்டிப்பா போயிட்டு வாங்க. மந்திரம் சொல்லும் போது மட்டும் சில மந்திரங்களை கேட்டுகிட்டே வாங்க, சொல்லிட்டு வாங்க. ஆனா ஏதாவது ஒரு மந்திரம் இல்லை, ஏதாவது ஒரு ஸ்லோகம், ஏதாவது ஒரு பீஜ மந்திரத்தை உருவேற்றுங்க, சித்தி பண்ணுங்க. அது வந்து நம்ம நீங்க பண்ணி மட்டும் பாருங்க, செஞ்சு மட்டும் பாருங்களேன், அது வேற லெவலில் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிளென்ஸ் ஆகுது, உங்களால உணர முடியும். அந்த உங்களோட ஆத்ம பலம் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களால முழுசா ஃபீல் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை, எனர்ஜி அந்த ஆக்டிவேஷன் டெக்னிக், நட்சத்திரங்களோட ஆக்டிவேஷன் டெக்னிக் பெண்டிங் இருக்குது, அதுவும் நான் சீக்கிரம் உள்ளே அப்லோட் பண்ண பார்க்குறேன், சீக்கிரம் ஷூட் பண்ண பார்க்குறேன். கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூலில் தான் எனக்கு இந்த கொஞ்சம் டிலே ஆகுது வீடியோஸ் போடுறதுக்கு. உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி எல்லோரோட வாழ்க்கையிலையும் பெரிய ஒளியையும் வெளிச்சத்தையும் ஏற்படுத்தட்டும். விஷிங் யூ ஆல் ஏ ஹாப்பி அண்ட் வெரி ப்ராஸ்பரஸ் தீபாவளி.